நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்களா, இல்ல அரசு வேலையில பதவி உயர்வு வேணுமா, இல்ல அரசு வேலையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி அரசு தொடர்பான எல்லா நிகழ்வுகளுக்கு, இல்ல ஒரு நிலத்துக்கு ஒரு பட்டா வாங்கணும்னு சொல்லிட்டு அரசுல கவர்மெண்ட்ல நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருக்கா, அரசு அரசாங்க ஆபீஸ் தொடர்பான எந்த நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, இல்ல அரசாங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் அப்படிங்கும் போது நம்ம வந்து சூரிய காலையில நேரத்துல பிரம் அதாவது சூரிய உதயத்தப்ப நம்ம வந்து நம்ம பால்கனிலயோ நம்ம மொட்டை மாடியிலயோ இல்ல வெட்ட வழியிலயோ இருந்து அந்த சூரியனை பார்த்துட்டு ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லி சூரிய காயத்ரி 21 முறை சொல்லிட்டு ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் வெள்ளம் வச்சு நீங்க வந்து நைவேத்தியம் பண்ணி சூரியனை மனசார எல்லாமே இந்த இடத்துல மனசுதான் மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. அது போலவே இந்த இதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். அருணாச்சலேஸ்வரரை நீங்க வந்து அந்த மலையா பாருங்க, அந்த மலை தான் அங்க சிவன். இப்ப அந்த மலை வந்து குறிப்பா அது வந்து சதய நட்சத்திரத்தோட அமைப்புல இருக்கிறதுனால பிரம்மாண்டம், சதயம்னா ராகு, ராகுன்னா பிரம்மாண்டம். அப்ப இந்த சூரியன் சூரியன் அந்த அரசாங்க வேலையில நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் ரிவர்ஸ்ல வரணும். எல்லாரும் வந்து அந்த விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு ஈசானியத்துல முடிப்பாங்க, நீங்க ஈசானியத்துல இருந்து வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வழிபாடு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கிரிவலம் போறது உங்களுக்கு சிறப்பு தரும். அது போலவே அங்க உள்ள ஏழைகளுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது சரி, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் இல்லைங்க, நாங்க வந்து பிரைவேட்ல தான் இருக்கோம், பிரைவேட் ஒரு ஐடி வேலைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், இல்ல வெளிநாடு வேலைக்கு போறதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து நாங்க வந்து தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஒரு ஐடி கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த பிரைவேட் அதாவது தனியார் துறை சம்பந்தமான வேலை வாய்ப்பு வேலைக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அதாவது நம்ம வந்து கடுகெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய கடுகெண்ணெயில வீட்டுல தீபம் போட்டு உங்களோட சங்கல்பத்தை பிரார்த்தனை வச்சுட்டே வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதுங்க, வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 664777 அதாவது 664 அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து 777777 அப்படிங்கறது எழுதிட்டு வாங்க. அடிக்கடி மனசுக்குள்ள எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க, நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும். கூடுதலாக வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்க இந்த பிரார்த்தனைகளை தொடர்ந்து பண்ணுங்க. இந்த வெளிநாட்டு வேலைக்கு உண்டான ஒரு விஷயத்த இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.